படிக்கிறேன். நான் சிறிய கதை கூற வந்துள்ளேன். கதை பெயர் பிறரை ஏமாற்றாரே. ஒரு ஊரில் ஜென் திருவி என்பவர் வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு நாள் அவருக்கு தன் மாணவர்களுக்கு பாடம் எடுத்து சொல்லி கொடுத்து விட்டு அவரது ஊருக்கு புறப்பட்டார். செல்லும் வழியில் ஒருவன் மயங்கி கீழே விழுந்து கிடந்தான். குதிரையில் இருந்து கீழே இறங்கி அவன் பக்கத்தில் சென்று அவனை தட்டினான். சிறிதளவு தண்ணீரை முகத்தில் தெளித்தார். அவன் எழுந்து, இரண்டு நாள் சாப்பிடவில்லை ஐயா, அதனால்தான் மயக்கம். பக்கத்தூருக்கு செல்ல வேண்டும். சரி வா, நாம் இரண்டு பேரும் என் குதிரையில் செல்வோம் என்று கூறினார். அவனை மெதுவாக குதிரையில் மேல் ஏற்றி உட்கார வைத்தார். அவன் காணமே என்று பார்த்தால் சிட்டாக பறந்துட்டான். ஓ, இவன் குதிரை திருடுறான் என நினைத்து கொண்டு அவர் நடந்து அவரது ஊரை கைப்பற்றினார் சென்றார். ஒரு நாள் குதிரை வாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு குதிரை சந்தைக்கு சென்றார். அந்த குதிரை சந்தையில் அவரது குதிரை திருடினவனும் இருந்தார்கள். அந்த குதிரை அவன் குதிரை திருடினவன் அருகில் மெல்ல சென்று அவன் தோளில் மேல் கை வைத்தார். ஐயோ, நீங்களா? அதிர்ச்சியானான். யாரிடமும் சொல்லாதே என்று கூறினார். ஓ, இவர் யாருக்காவது தெரிந்தால் அவமானம் என நினைக்கிறார் போல. இல்லை, யாராவது உண்மையிலே சாலையோரமாக மயங்கி கிடந்தால் கூட யாரும் அவர்களுக்கு உதவி செய்ய மாட்டார்கள். அதனால தான் நான் சொன்னேன். அவன் ஜென் துறவி முன் தலை குனிந்து வைக்கப்பட்டு நின்றான். நன்றி.